பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனி விரிவாக பார்க்கலாம். யார் இந்தியா நிறுவனத்தின் இணையத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் யார் இந்தியா விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை விமான நிலையத்திலும் சிங்கப்பூர், கொழும்பு, மும்பை, டெல்லி, அந்தமான், கொச்சி, பாரஸ் உட்பட சுமார் 10 விமானங்கள் 2 மணி நேரமாக வரை தாமதமாக புறப்பட்டு சென்றன. திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வரும் யார் இந்தியா விமானமும் தாமதமானது. இணையதள முடக்கம் காரணமாக பயணிகளுக்கு கைகளால் எழுதி கொடுப்பதால் ஏற்படும் தாமதம் காரணமாக விமானங்கள் தாமதமாக புறப்படுகின்றன. இதனால் சென்னை விமான நிலையங்களில் பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்களில் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இருசக்கர வாகனங்கள் மட்டுமின்றி கார், லாரி, சரக்கு வாகனங்கள் என பல்வேறு வாகனங்களையும் நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது ஹெல்மெட் அணியாமல் செல்வது, ஆவணங்கள் இல்லாமல் பொருட்கள் எடுத்து செல்வது உள்ளிட்டவைகளுக்கு அதே இடத்தில் அபராதம் விதிக்கப்பட்டது. இதில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை அம்பத்தூரில் மகளிர் காவல் நிலைய மேற்கூரை விழுந்து மூதாட்டி ஒருவர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூர் காவல் நிலைய வளாகத்தில் அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையம், மதுவிலக்கு பிரிவு காவல் நிலையம் ஆகியவை உள்ளது. இந்த கட்டிடம் கட்டி சுமார் 30 ஆண்டுகள் ஆன நிலையில் கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டதோடு கட்டிடத்தில் உள்ள பொருட்களும் சேதமடைந்தது. இந்நிலையில் திடீரென கட்டிடத்தின் மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தபோது பிரேமா என்ற மூதாட்டி இடிபாடுகளில் சிக்கியுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த காவலர்கள் மூதாட்டியை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உலக நன்மை வேண்டி காரைக்காலில் உள்ள கைலாசநாத தேவஸ்தானத்தில் மகாலட்சுமி அம்மன் மற்றும் சரஸ்வதி அம்மன் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். YMCA மெட்ராஸ் மற்றும் சென்னை மாவட்ட கேரம் சங்கமும் இணைந்து மாவட்ட அளவிலான 35வது கேரம் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா ராயப்பேட்டையில் உள்ள YMCA வளாகத்தில் நடைபெற்றது. கடந்த 5 நாட்களாக பல்வேறு பிரிவுகளில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடைபெற்ற இந்த கேரம் போட்டிகள் 650 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற இந்த கேரம் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் வனத்துறையின் சிறப்பு அதிகாரி ரகுநாத் IPS சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். ஜெயங்கொண்டம் மார்க்கெட் கமிட்டியின் செயல்பாடுகளை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேர்கடலை எடை போடும் போது மோசடி எடை போடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 80 கிலோ கொண்ட மூட்டையில் 5 கிலோ குறைத்து 75 கிலோ என கூறுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உயர் அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கூடலூரை அடுத்த வேடன் வகையில் பகுதிகளில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் விளக்கு ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த வேடன் வகையில் பகுதியில் ஐயப்பன் கோவிலில் செண்டை மேளம் முழங்க கொடி ஏற்றத்துடன் பூஜை ஓசை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பூஜைகளில் பகுதியில் உள்ள ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி அருகே மேலமணக்குடி பகுதியில் கடந்த 23ஆம் தேதி மனைவி மீது டார்ச் அடித்து பாதை தட்டி கேட்ட வின்சன் என்ற மீனவரை வெட்டி கொலை செய்த வழக்கில் 18 வயது சிறுவர்கள் 2 பேர் உட்பட 4 பேரை சுசீந்திரம் போலீசார் கைது செய்தனர். இந்த கொலையில் இதுவரை 6 பேர் பிடிபட்டுள்ள நிலையில் தலைமறைவான மேலும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியின் ஆர்ஜின்ஸ் ஒப்பந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய தொகுப்புடன் கூடிய கட்டமைப்பு மற்றும் தொழில் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் வேலை வாய்ப்பானது அதிகமாகும் என்றும் மஹிந்திரா நிறுவனம் தலைமை செயல் அதிகாரி சங்கீதா பிரசாத் தெரிவித்துக் கொண்டார்.
கும்பகோணம் அருகே எலும்புச்சங்கா பாளையம் பகுதியில் தனியார் நிறுவனம் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதியில் டவர் அமைந்தால் தங்களுக்கு பல வகையிலும் பாதிப்பு ஏற்படும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தாலுகா போலீசார் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவரிடம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து தற்காலிகமாக விலகிக் கொள்ளப்பட்டது. எலும்பிச்சம்பாளையத்தில் டவர் வைக்கிறாங்க சார், இது ஊர் மக்களை எடுத்து வைக்கிறாங்க. இதில் வந்து பல பாதிப்பு வருதுன்னு எல்லாரோட இன்டர்நெட்டு டாக்டர் எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அதிகாரப்பூர்வமாக இது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட பாதிப்பு இருக்குதுன்னு தெரியுது, அதுக்கு இல்லைங்கிற சர்டிஃபிகேட்டு கிடையாது. அது வந்து வேணாம்னு சொல்கிறாங்க, ஆனால் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் மட்டும் இது எடுத்து வைக்கிறாங்க, அவங்க குடும்பத்திலையும் வேணாம்னு சொல்கிறாங்க. இது வந்து பொதுமக்களுக்கு வன்மையாக ரொம்ப எதிர்க்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு சாலையில் பெருமாள் மலை அருகே நெடுஞ்சாலையின் குறுக்கே குங்குளிக மரம் விழுந்தால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சாலையின் குறுக்கே விழுந்த மரத்தை அகற்றிய பிறகு போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இதனால் கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் சுமார் ஒரு மணி நேரம் காத்திருந்தனர். பொறியியல் பாடப்பிரிவுகளை காட்டிலும் கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளில் சேர இவ்வாண்டு மாணவ மாணவியர்கள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். முதற்கட்டமாக கும்பகோணம் அரசு கலை கல்லூரிகளில் விண்ணப்பங்கள் வாங்க போட்டா போட்டி கொண்டனர். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து விண்ணப்பங்களை வாங்கி சென்றனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அருகே குடிசை வீடுகளில் ஏற்பட்ட தீவிபத்தில் சிக்கி பெண் ஒருவர் உடல்கருகி உயிரிழந்தார். காரை பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்பவர் தனது மகன் ராஜசேகரனுடன் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது மின்கசிவு காரணமாக குடிசையில் தீ பற்றியது. மேலும் தீ அருகில் இருந்த இரண்டு வீடுகளுக்கும் பரவியது. இந்த தீயில் சிக்கி சாந்தி பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த ராஜசேகரன் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் தென்காசி சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பனிக்கட்டி மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலை நேரத்தில் பயங்கர இடி மின்னலுடன் பனிக்கட்டி மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதால் ஜாமீனில் வெளிவர விரும்பவில்லை என்று கொடநாடு கொலை கைது செய்யப்பட்டுள்ள வழக்காளர் மனோஜ் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் ஆஜராக உதகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மனோஜ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னதாக இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான், வழக்காளர் மனோஜ், தீப்பு, விஜன்குட்டி ஆகியோரின் நீதிமன்ற காவலை நீடித்து உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தேனி மாவட்டம் சென்ற கிராமத்தில் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்த மலை கிராம மக்களிடம் துணை ஆட்சியர் வைத்தியநாதன் மற்றும் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். தங்கள் கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் எனவே உடனடியாக சாலை அமைத்துத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து ஒரு மாதத்தில் சாலை அமைக்கப்படும் என்று துணை ஆட்சியர் உறுதியளித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காட்டு பன்றிகளின் அலட்சியத்தால் அட்டகாசத்தால் ஏராளமான வாழை மரங்கள் நாசமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தேக்கம்பட்டி, கிட்டாம்பாளையம், அரசப்பனூர், காளியப்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் வாழை பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் கூட்டமாக வரும் காட்டு பன்றிகள் வாழை மரங்களை நாசம் செய்கின்றன. இதன் காரணமாக பெரும் நஷ்டத்தை தாங்கள் அடைந்துள்ளதாகவும் எனவே அரசு உரிய இழப்பீடு தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என தான் கூறவில்லை என்றும் தனது கருத்து திரித்து கூறப்பட்டுள்ளதாகவும் நடிகர் விஜய் சேதுபதி விளக்கம் அளித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே பெண் காவல் ஆய்வாளரை தாக்கி மண்டை உடைத்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். சீர்காழி அருகே உள்ள இளைய மதுக்கூடத்தில் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் அனுமதியின்றி நடைபெற்ற ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த சிலர் போலீசார் மீது கல் வீசி தாக்கியுள்ளனர். இதில் ஆய்வாளர் சுப்ரியா என்பவர் மண்டை உடைந்தது. இதனையடுத்து அவரை மருத்துவமனை அனுமதித்து திருவெண்காடு போலீசார் இச்சம்பவத்தில் தொடர்புடைய 6 பேரை கைது செய்தனர். குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் சேலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 30க்கும் மேற்பட்ட ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாநகர காவல்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கொலை, கொள்ளை, வழிபறி மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தல் போன்ற பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்ட ரவுடிகள் சிக்கினர். இதையடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டு அந்தந்த காவல் நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளனர்.
கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி, கருப்பண்ணன், வெள்ளமணி நடராஜன், வளர்மதி மற்றும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் செந்தல்நாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கி வரும் பள்ளிகள் தலைமை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் சேலம் ராமகிருஷ்ண மடத்தில் நடைபெற்றது. சிபிஎஸ்இ பள்ளி துணை செயலாளர் அருணிமா மஜுதா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் டெல்லியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் செயலாளர் சுவாமி சாந்தமனந்தா ஜி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் சேலம், ஈரோடு, நாமக்கல், திருநெல்வேலி, வேலூர், ஓசூர், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனா்.